Hi, hello friends. Welcome to Vino's Fairy Cooking. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அவல் பஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருள் வந்து அவல். அது வந்து நான் clean பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தேங்காய், அப்புறம் வந்து கடலை மாவு. நான் வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு sugar வேணும்னாலும் நீங்க sugar எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். 1.5 ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன், இது போதும். நம்ம வந்து அடுத்து வந்து அவல் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அவல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க நல்லா. இப்போ நம்ம வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதெல்லாம் வந்து கடலை மாவு போட்டு வறுத்துக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இப்போ கடலை மாவு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கீ ஊற்றிக்கலாம். அடுத்து வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். நம்ம வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்ச அவல் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சுருங்க. நல்லா வந்து கட்டி பிடிக்காம கிண்டி விட்டுட்டே இருங்க. இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லம் எடுத்துருக்கேன் 1/2 கப்பு. உங்களுக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கப் வந்து நான் வெல்லத்தை வந்து உருக்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து 1/2 கப் வாட்டர் இருந்துருக்கும். நீங்கள் வந்து மீதி 1/2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா வெறும் சுகர் இல்லைன்னா பொடிச்சு வச்ச வெல்லம் போட போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. சரியா? இப்போ வந்து தேங்காய் போட்டுடலாம். இது வந்து 1/2 கப்பு. 1/2 கப் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டுக்காக வந்து நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா வந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஊட்டாமல் எல்லாமே சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், கீழே வந்து நெய் தடவிக்கோங்க. இது வந்து பிளேட்டில் போட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வந்து ஆறட்டும், நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா மேலே வந்து லைட்டாக நெய் வந்து தடவி விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதாம் திருவி விட்டுருக்கேன். மேலே பாதாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கத்தி எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகான பஃபி ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம் 10 மினிட்ஸில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்.